ஹலோ யுவர்ஸ். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சிங்கிள் ஃபேஸ் ஏசி பேரலல் சர்க்யூட்ஸ். இப்போ இதில் நம்ம வந்து அதோட இன்ட்ரோடக்ஷனை பார்க்கலாம். இப்போ சிங்கிள் ஃபேஸில் சீரியஸ் சர்க்யூட் பார்த்தோம், ஆர்எல்சி சீரியஸ், ஆர்எல் சீரியஸு, அதுக்கப்புறம் ஆர்சி சீரியஸ்னு பார்த்தோம். இப்போ அதே அந்த ஆர்எல்சி பிரான்ச் வந்து பேரலில் இருந்ததுன்னா அந்த சர்க்யூட்டுக்கு பேர் தான் ஆர்எல்சி, சாரி சிங்கிள் ஃபேஸ் ஏசி பேரலல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் படத்தில் காட்டியிருக்க மாதிரி இந்த ஆர்எல்சி அப்படிங்கிற அந்த மூணு காம்பனண்ட்டும் ஏதாவது ஒன்று பேரலாக இருந்தாலும், இல்லை ஏதாவது ரெண்டு பேரலாக இருக்கலாம். இப்போ வந்து இந்த ஆரும் எல்லும் வந்து ஆர்சிக்கு பேரலாக இருக்குது, இல்லை ஆர்எல்சி சீரியஸாக இருந்து ஆர்எல் பேரலாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற அந்த சர்க்யூட்டுக்கு பேர் தான் சிங்கிள் ஃபேஸ் ஆர்எல்சி, சிங்கிள் ஃபேஸ் ஏசி பேரல் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இது கொடுக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சப்ளை பார்த்தீங்கன்னா ஏசி சப்ளை தான் இங்கே கொடுக்க போகிறோம். 220 வோல்ட்டு, 50 ஹெர்ட்ஸ். 50 ஹெர்ட்ஸ் வருதுனாலே அது வந்து ஏசின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டில் போகக்கூடிய கரண்ட்டு அதனுடைய அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே சமயம் அதனுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக இருக்கும். இப்போ இங்கே வந்து கரண்ட்டு வந்து இங்கே பிரியும், ஏன்னா பேரலல் சர்க்யூட்னும் போது கரண்ட்டு பிரியும், ஆனால் வோல்டேஜு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் இருக்கும். இப்போது அதை நம்ம ஒரு இதாக சொல்லும்போது, இப்போ கரண்ட் I அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் காம்போனண்ட்டோட அந்த பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி பிரியும். இப்போ IR, IL, IC அப்படின்னு தனித்தனியாக கரண்ட்டு பிரிஞ்சிடும். இப்போ டோட்டல் கரண்ட் வரும்போது எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் நமக்கு டோட்டல் கரண்ட். இப்போ வோல்டேஜுங்கும்போது அந்த மொத்த சர்க்யூட்டுக்கும் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஒரே வோல்டேஜ் தான், சேம் வோல்டேஜ். இப்போ ரெசனன்ஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ரெசனன்ஸ் கண்டிஷனில் எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேர் ரெசனன்ஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த பேரலல் ஏசி சர்க்யூட்டை சால்வ் பண்ணுறதுக்கு மூணு விதமான மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஒன்று அட்மிட்டன்ஸ் மெத்தட், வெக்டர் ஆர் ஃபேசர் மெத்தட், ஃபேசர் அல்ஜிப்ரா மெத்தட். நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற மெத்தட் அட்மிட்டன்ஸ் மெத்தட், ஒரு சிம்பிளாக வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை தான் நம்ம பரவலாக பயன்படுத்திட்டு வரோம். நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இந்த அட்மிட்டன்ஸ் மெத்தடை பற்றி நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே.